சார் சொன்ன மாதிரியே கார்த்தி சார் அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுல, ஆதித்த கரிகாலன் சாரும் வந்தியத்தேவனும். அந்த மாதிரி பார்த்திபன்ன அவர் எப்படி பார்த்தாருங்கிறத வந்து விக்ரம் சார் கிட்ட போய் நிற்க போதே எனக்கு இமீடியட்டாக அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, பல்லவர்கள் வந்து 600-700 இயர்ஸ் வந்து சவுத் இந்தியா ஆழ்ந்தவங்க, பட் ஒரு லாஸ்டாக வந்தது தான் வந்து பார்த்திபேந்திர பல்லவன். பட் அவனுக்கு வந்து இந்த வார் எல்லாமே புதுமையாக இருந்துச்சு, பட் தே வெரி க்ளோஸ் டு த சோலர். ஸோ அதனால் ஆதித்த கரிகாலனை வந்து ஒரு 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 மெஜஸ்டிக் ஒரு வார் ஹீரோவாக பார்த்தாரு. ஸோ ஹி வாண்டட் டு லேர்ன் த பெஸ்ட் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அதனால் போய் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி குந்தவைக்கு அப்புறம் அடுத்தது நிறைய அதிகாரம் எடுத்து பேசுகிற ஒரே நண்பர்னா பார்த்திபன் தான். ஸோ அதுக்கு எவ்வளோ இடம் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து படிக்க போது ஒன்று இருந்துச்சு, அவர்கிட்ட போய் நிற்க போது அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே நம்மளே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிச்சு. அவர் அவர் பேசுகிற விதம் வந்து தொடர விதம் அது அது எல்லாமே வந்து எஸ் அந்த ஒரு நண்பனாக இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது. அண்ட் நான் அவர்கிட்ட ஏதாவது நான் கேட்டுப்பேன் அவர்கிட்ட, சார் நான் இந்த மாதிரி செஞ்சால் ஓகே அதுன்னு கேட்கும்போது அவரும் அதில் ஈஸியாக இன்னும் பேசும்போது எஸ் அந்த 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 கம்ராடரி எப்படி இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது. பிகாஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து அவரோட ஒரு பெரிய ஃபேன். அவரோட வார் வின்னிங்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நானும் அவரை மாதிரி ஒரு பெரிய வாரியர் ஆகணுங்கிற ஒரு வந்து சேர்ந்த ஒரு கிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தட் வாஸ் வெரி வெல் டன். அண்ட் அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் அங்கே வந்து நின்னாலே ஓகே இவர் வந்து அந்த கேரக்டர் ஆகிட்டார், இவர் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கிட்டே இருந்து அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சிச்சு. சார் இப்போ மணிரத்னம் சார் அப்படின்னாவே செட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பார் முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் இந்த படம் பெரிய படம் வந்து பண்ணும்போது டென்ஷனாக இருந்ததா சொல்கிறாங்களே இதில்? அவர் எப்போதான் அமைதியாக இருந்திருக்காரு, ஐ நெவர் சீன் ஹிம். அவர் எப்போவுமே ஒரு ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம ஆயுத எழுத்து பண்ணும்போது ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கம்மியாக ஹீஸ் பிகம் காம். அதான் உண்மை, சித்தார்த்த கேட்டால் கரெக்டாக சொல்லுவான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கான். சித்தார்த்தா சொல்லுவான் டே மச்சா நீங்கள்லாம் அடியே வாங்கலடா அப்படின்னு, உன்னெல்லாம் தட்டி தான் கொடுத்துருக்காரு, எனக்கெல்லாம் அடி பின்னிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காமாக இருக்காரு, நோ ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாருன்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் வந்து அவர் ஒரு சைல்டு மாதிரி இருந்தாருன்னு சொல்லலாம், அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஒவ்வொரு நாளும், அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார், எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, எந்த ஒரு விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அந்த விஷயம் அழகாக வரணும், அதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட். சார் இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது, புத்தகம் படித்த எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கேள்வி தான், இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மார்வல் கதாபாத்திரங்களோடு நீங்கள் வந்து ஒப்பிட்டீங்கன்னா எந்தெந்த கதாபாத்திரங்களை எந்த கதாபாத்திரத்தோடு ஒப்பிடுவீங்க? புக்கு படிக்கும் போதே நமக்கு வந்து எந்த கதாபாத்திரம் இருக்கும் நம்ம கனவுல இருந்திருக்கும், இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேஸஸ் கிடைச்சு போச்சு. இதுக்கப்புறம் புக்கு படிக்கிறவங்களுக்கு இதுக்கப்புறமா நீங்க மார்வல் கம்பேர் பண்ணிட்டுங்க, நம்ம கூட நம்ம இதுங்க மார்வல் கூட கம்பேர் பண்ணணும். அவங்க சொல்லிட்டோம் ஐயோ நான் வந்தியத்தேவன் மாதிரி, நான் ராஜராஜ சோழன் மாதிரி, அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டோம், நம்ம எல்லாம் அவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம், நம்ம ஒரிஜினல். சிறப்பான பதிலோடு நம்ம வந்து நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து முடிக்கிறோம். ட்ரீம் இன்டு ரியாலிட்டி, நான் சொன்ன மாதிரி இந்த கதையில் படிக்கும் போது ஃபேஸஸ் எல்லாம் படிச்சிருப்போம், அந்த கேரக்டர்ஸை கேரக்டர்ஸாக பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் புக்கு படிக்காதவங்க அந்த புக்கை போய் எடுக்கும்போது கண்டிப்பாக குந்தவியா த்ரிஷா மேம் ஞாபகம் வருவாங்க, ராஜராஜ சோழனா நம்ம ஜெயம் ரவி சார் ஞாபகம் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் மைண்டில் வச்சு இதுக்கப்புறம் புக்கு படிப்பாங்க. புக்கு படிக்காதவங்களுக்கு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் டபுள் ட்ரீட் ஆக போது. இதுக்கப்புறம் அந்த ட்ரீம் எல்லாம் ரியாலிட்டிக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லேண்டில் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. இந்த கதையை படிக்கும் போது அந்த 2000 பேஜ் நீங்கள் முடிக்கும் போது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீலிங்கோடு இந்த படம் முடியும் சொல்லியே ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நன்றி. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க சார், நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? ஒரே ஒரு க்வெஸ்சன் மேடம், ரகுமான் சார் உங்களுக்கு தான் படம் பார்த்துட்டீங்களா, ரகுமான் சார் மியூசிக் எப்படி இருக்கு? அது என்ன கேள்விங்க, அவர் போடுற எல்லாம் மியூசிக் நல்லா தானே இருக்கும், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். எனக்கு ஃபேவரட் பிடிச்ச பாட்டு தான் பொண்ணு நதி, மற்ற பாட்டும் எனக்கு பிடிக்கும், பட் இது வந்து நான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கேன் அந்த பாட்டை. எஸ் தேங்க்யூ ஸோ மச், எவ்ரிபடிஸ் ஃபேவரட் வாஸ் பொன்னி நதி. அதான் ஸ்டார்ட் பண்ணதுன்றதுனால அது எல்லாருடைய ஸ்டார்டிங் ஃபேவரட் ஆயிடுச்சு.